அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஷா வேர்ல்டு. நம்ம சேனலில் இன்றைக்கி வேளாங்கண்ணியோட கண்டினியூஷன் பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் 3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து 4th வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பார்க்காதவங்க வந்து மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஐ பட்டன் மேலே எப்படி இருக்குன்னா, மேலே வந்து ஐ மாதிரி சிம்பிள் போட்டு ரவுண்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்க 3 வீடியோஸ் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா என் ஸ்க்ரீனில் வந்து நான் விளாக் வீடியோன்னு விளாக்னு ஒரு ஸ்க்ரீன் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, எது எடுத்தாலும் 10 ரூபா அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்டி வகைகள், ஸ்பூனு, இது எல்லாமே நம்மளுக்கு இருந்துச்சு. குட்டி குட்டி கப்பெல்லாம் கூட இருந்துச்சு. அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வந்து இருந்துச்சு. இது வந்து லெமன் புளியிறது, அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கு. அப்புறம் பட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் வந்து 10 ரூபா தான். மேலே ஷோவாக இருக்குது, டிஸ்பிளேயில் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் தான். சங்கு, ப்ரெஷ்ஷெல்லாம் கூட இருந்திருக்கு, நான் வீடியோவில் இப்போ தான் பார்க்குறேன். பட் நான் 20 ரூபீஸ் ஷாப்பில் வந்து பார்த்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இங்கே 10 ரூபீஸ் ஷாப்லேயுமே வந்து அந்த ப்ரெஷ் இருக்குது, சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் தேங்காய் திருகிறது, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்தி, ஸ்டாப்லர் பின், அப்புறம் வந்து செலோ டேப், அப்புறம் டபுள் டேப், இது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸுக்கு தேவையான பென்சில்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸு, இது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க 10 ரூபீஸ் ஐட்டம்ஸ்லேயுமே. நான் உங்களுக்கு வந்து ஓவரலாக வந்து எனக்கு ஒரு சில ப்ராடக்ட் தான் சொல்லியிருக்கேன், பட் சொல்லாததுமே நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பவுச் இருக்குது, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர், அப்புறம் கிட்ஸோட விளையாட்டு ஜாமான், குட்டி மிரரு, செட் ஆஃப் பென்சில், அப்புறம் அண்டூருண்டை, இது மாதிரி நிறையா இருக்குது. நம்மளுக்கு வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பால்ஸ், கலர் பால்ஸும் வந்து இருக்குது. அண்டூருன்னு சொல்லுறது அந்த நாப்தலின் பால்ஸும் நீங்கள் சொல்லுவீங்களா, அதுதான். அதுவுமே வந்து பேக்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. அது மோஸ்ட்லி எல்லா கடையிலையுமே வந்து 10 ரூபீஸ் ஷாப்பில் இருக்கும், இங்கேயுமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி ஃப்ரேம் மாதிரி, பிக்சர் மாதிரி வச்சு அதெல்லாம் கூட இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆப்போசிட் லைனில் கொஞ்சோண்டு வச்சுருந்தாங்க. மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா டாய்ஸ், அந்த கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நெயில் பாலிஷ், இதெல்லாமும் கூட வந்து நம்ம 10 ரூபீஸ்க்கு வாங்கலாம். கிட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு, அதாவது பாசி, வளையல், அப்புறம் இந்த மாதிரி கிளிப், டிக்டாக் பின்னு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டு இருந்துச்சு, அப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி டேபிள்ஸ், புக்கு, இதெல்லாமும் கூட இருந்துச்சு. நான் ஓவரலாக காமிச்சிருக்கேன். அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வந்து கண்டெய்னர்லாம் இருந்துச்சு. பேண்டு கலெக்ஷன்ஸ், கிளிப் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து அந்த ட்ரெயில் இந்த சைடு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பார்ட் 3ல வந்து பார்த்திங்கன்னா, பார்ட் 2 & 3 வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் ஷாப், பீச், இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராவலிங் ப்ளஸ் பீச் காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா இன்ஃபர்மேஷன், நீங்கள் பீச்லாம் என்ஜாய் பண்ண வரீங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி பேங்கிள்ஸ், கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து 10 ரூபீஸ் தான். அப்புறம் பொட்டு எல்லாமும் 10 ரூபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெடி, இந்த கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காஸ்ட்டு. அப்புறம் குட்டி பிள்ளைங்க கண்ணாடியெல்லாம் வச்சுருந்தாங்க, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட்டு தான். இங்கிட்ட டாய்ஸ் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே வளர்க்கும் போல் அந்த குட்டி குட்டி ஐட்டம்லாம், ஹேர் பேண்ட், இதெல்லாம் வந்து 10 ரூபீஸ் கலந்து கலந்து வச்சுருந்தாங்க. இந்த இயரிங் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஜிம்கானாக வச்சுருந்தாங்க. அப்புறம் எவ்வளோன்னு கேட்டப்போ 40 என்னவோ சொன்னாங்க. இங்கிட்டு வந்து எல்லாமே ஆப்போசிட் வந்து எல்லாமே கொஞ்சம் கலந்து கலந்து தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லைட்டர், கேஸ் லைட்டர், நல்லா பெருசாக இருந்துச்சு, நீளமாக. இது வந்து 50 ரூபீஸ் சொன்னாங்க. அப்புறம் பூட்டு, இதெல்லாம் வந்து 80 ரூபீஸ் அந்த ரேஞ்சிலேருந்து இருந்துச்சு.
அப்புறம் உட்டன் கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 30 என்னவோ போட்டிருக்காங்க, பட் 20 ருபீஸ் ஷாப்லேயே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த நான் வச்சுருக்கேன் எல்லாம் லாக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் அதான் பார்த்துட்டு இருந்தோம், ஒர்த்தா ஒர்த்து இல்லையான்னு. மூணு கீ அவைலபிளோட இருந்துச்சு, பட் நம்மளுக்கு 10 ருபீஸ் ஷாப்பில் இப்படி கலந்து வச்சுருக்காங்களா, இதிலலாம் பார்த்திங்கன்னா அந்த 20 ருபீஸ் ஷாப்பில் உள்ளதே வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சு கலந்துருந்ததுலேயே. 30-40 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு, அதாவது அந்த கிளிப்பு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சில ஐட்டம்ஸ், 1-2 ஐட்டம்ஸ் நான் வந்து பார்த்தேன். பட் 10 ருபி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் வந்து ஒர்த்து தான். சரி, இந்த ஷாப்பில் வந்து நான் அந்தளவுக்கு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. கரண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா கரண்டியும் தான் சொன்னேன், கரண்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ளதெல்லாம் 40-30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இதே குவாலிட்டியில் நம்மளுக்கு 20 ருபி ஷாப்பில் 20 ருபீஸ் தான். அப்புறம் இந்த கலக்கொத்தி ஜூஸ் ஃபில்டர் பண்ணுறதுலாம் 70 ருபீஸ் போட்டிருக்காங்க சில்வரில் உள்ளது. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணலை. சரி ஓகே, வேறு எதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். 1-2 ஐட்டம்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது அழகாக இருந்துச்சு, இந்த தாளிப்பு கரண்டி அலுமினியத்தில் இருந்துச்சு. நான் சில்வரில் இருந்துச்சுன்னா கூட வாங்கியிருப்பேன், இது அலுமினியத்தில் இருந்துச்சு. நான் அவாய்ட் பண்ணிட்டு வரேன் அலுமினியம் எல்லாமே, ஸோ அதனால் வந்து அதை வச்சுட்டேன். பட் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, நல்லா கிரிப்பாகவும் இருந்துச்சு, திக்னஸாக இருந்துச்சு. மேலேயே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் செட்லாம் வச்சுருந்தாங்க, அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, 1-2 கம்மியாக தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிளேட் கேட்டேன். அதில் வந்து கார் இதெல்லாம் போட்டு இருந்துச்சு. சரி ஒரு 30 அப்படி தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், 80 சொன்னாங்க. அப்படியே எங்கள் தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு டிமார்ட்லேயே 49 தான் போட்டிருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஷாப் போகலாம். இப்படி தான் உங்களுக்கு வேளாங்கண்ணியில் கடத்தரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் நிறையா இருக்கும். நான் கூட இன்றைக்கி உங்களுக்கு 4 or 5 ஷாப் தான் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன், பட் நிறையா இருக்கும். ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு சிலது தான் வந்து ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க, மெத்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில இதில் வந்து 20 ருபீஸ் ஷாப்பில் உள்ளது 10 ருபீஸ்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்டிக் தான் நான் வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன், இது 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இது வந்து ஸ்பாஞ்ச் அந்த இது வந்து க்ளீன் பண்ணுறது வந்து சரியாக இல்லை, ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, டேமேஜாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ட்ரே ஆயில் வைக்கிறது கண்டிப்பாக, அதுவும் 20 ருபீஸ் தான். ஆனால் மட்டமான பிளாஸ்டிக், ஒரு 2 தடவை யூஸ் பண்ணாலே இத்து போய் உடஞ்சிரும் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. மித்தபடி இங்கே வந்து கரண்டியில் வந்து இந்த கரண்டி கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்ல திக்னஸாக இருந்துச்சு, செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. அதான் பார்த்து காமிச்சு சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்புறம் மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்லேயும் பார்க்குறதா, இது ஒன்று தான் கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் சில்வர் வடிகட்டிலாம் 20 ருபீஸ்க்கு இருக்குது. அப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறது, நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட்ஸு, நைஃபு, சிசர், அப்புறம் பீலர் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி கீச்செயின் மாதிரி தொங்க விட்டுக்கிறது, இது அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே ஸ்மைலி ஃபேஸ் போட்டு, அதுவும் ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று, இது வந்து கொஞ்சம் ஷோ பீஸ் மாதிரி போல் இருக்குது. நான் நினச்சேன் அந்த குபேரன் பொம்மை மாதிரி இருக்குன்னு, பட் அதுக்குள்ளே ஏதோ அந்த கலர் பேப்பரை சுற்றி வாட்டரில் இது பண்ண மாதிரி தான், கலர் பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் அந்த மாதிரி இருந்துச்சு. உட்டன் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 20 ருபீஸ் ஷாப்பு. டென் ருபீஸ்க்கு பக்கத்தில் 20 ருபீஸும் இருந்துச்சு. திருப்பி ஒரு 10 ருபீஸ் ஷாப்பும் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நிறைய கிளிப்ஸ் இருந்துச்சு, ஸ்டோன்ஸ் கிளிப்ஸ்லாம் வந்து 20 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் விளையாடுற மாதிரி ஐட்டம்ஸும் வந்து நிறையா இருந்துச்சு இங்கே. அப்புறம் இந்த சாந்து போட்டு நான் இந்த கடையில் தான் பார்த்தேன், ரவுண்டாக கலர் கலராக இருக்குது பாருங்கள், அது இங்கே தான் நான் பார்த்தேன். மித்தபடி இந்த ஸ்க்ரப்பரு இதெல்லாமும் இருந்துச்சு. மேலேயுமே உங்களுக்கு வந்து சைடில் மேலே எல்லா சைடுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அழகாக ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. எல்லா ஷாப்லேயுமே ஆளுங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸு, குட்டி குட்டி பேங்கிள்ஸ் அழகாக இருந்துச்சு.
அந்த ஒரு மாதிரி கம்பியில் இருக்குல்ல அந்த மாதிரி பேங்கிள்ஸு 20 ருபீஸ்னோன்னு எல்லா 10 ருபீஸ்லேயும் இருக்குது 20 ருபீஸ்லேயுமே இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன். அந்த நல்லா இருந்துச்சு பேங்கிள்ஸு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு டாய்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆப்போசிட் சைடு வந்து ஃபுல்லாக ஹேண்ட் பேக் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நான் சும்மா பார்த்துட்டேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கலாம், பட் ஆனால் வீடியோ ரொம்ப பெருசாக வரும், உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் இதெல்லாம் இருந்துச்சு. கிட்ஸ் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் தான் நான் கேட்டுட்ருந்தேன். இந்த ரெட் கலர் பிங்க் கலரில் தெரியுதுல பார்பி போட்டு, அதுதான் கேட்டேன். பட் 100 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. திருச்சியிலலாம் பார்த்திங்கன்னா 80 or 70 ருபீஸோ தான். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை, பட் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, அதனால் வாங்கலை. அவங்க எடுக்கிறாங்க பாருங்கள். அதிலே வந்து நான் பிங்க் கலர் கேட்டிருந்தேன், அது இருந்துச்சு, பட் ரேட் வந்து ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு காஸ்ட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன், வாங்கலை. நிறையா வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் ப்ரைஸ் கம்மி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன் 80 ருபீஸ்க்கு தர முடியுமான்னு, பட் அவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. ஏன்னா நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் எப்படியுமே வந்து திருச்சிக்கு போவோம், திருச்சியில் தான் அம்மா வீடு இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் போவோம், அங்கே போகிறப்ப கூட வந்து நம்ம பஜாரில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சமாதானப்படுத்திட்டேன். சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு. அது குவாலிட்டி வந்து அந்தளவு இல்லை. அந்த ஸ்ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. இந்த மாதிரி வாட்ச் பாப்பா ஆல்ரெடி வச்சுருக்கா பார்பியில், அது கூட நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இதில் வந்து நல்லா இல்லை. அதனால தான் வந்து ஓகே நம்ம ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து எதுக்கு இப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கலை. ஜஸ்ட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். பெரிய ஹெட்டு உள்ளது, வார் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தான் பீச்சு, இங்கிட்டு தான் ஃபுல்லாக கடத்தர் இருக்குது. நம்ம இந்த சைடு ஆப்போசிட் லைனில் வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லிப்பர் கடை இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு எதாவது நல்லா நியூவாக கலெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். பட் எல்லாம் நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் ஓனர் யார் யாருன்னே தெரில, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜஸ்ட் அதனால் வந்து நான் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. கலெக்ஷன்ஸும் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. நார்மல் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸா 20 ருபீஸா பார்த்து சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் ஷாப் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்கேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லெவலில் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்கேல் மாடலில் வச்சுருந்தாங்க. அது கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும்ல அந்த மாதிரி. அப்புறம் இந்த பென்சில் வந்து இருந்துச்சு. இந்த பென்சில் வந்து முன்னாடிலாம் எல்லா 10 ருபீஸ் ஷாப்லேயுமே இருக்கும், பட் இப்போ வந்து இல்லை, ஒரு சில கடைகளில் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் நைஃபு, மெஹந்தி, ஸ்க்ரப்பரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்பாஞ்ச் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நாடா வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் ஷாப்லேயுமே இருக்குது, இப்போ 10 ருபீஸ் ஷாப்லேயுமே வச்சுருக்காங்க. ஒருவேளை சைஸ் எதுவும் டிஃபர் ஆகுமான்னு தெரில. அப்புறம் இங்கே பிளாஸ்டிக் குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் டூத் ப்ரஷ் ஹோல்டர் வந்து அந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அது வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கூடையெல்லாம் வச்சுருந்தாங்க. தக்காளியெல்லாம் அழகாத்துக்குள்ளே வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதெல்லாமே வந்து 10 ருபீஸ் ஷாப்பில் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்னு சொல்லி தனியாக திங்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பேண்டு, ஹேர் பேண்டு, ஹெட் பேண்டு, அப்புறம் கிளிப்ஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. அதிலே சிலது வந்து 30 ருபீஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு பார்த்தோம், நாங்கள் ஓரளவு திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த கேப் இது வந்து அழகாக இருந்துச்சு, அடியில் ஒரு கிளிப் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க, அழகாக செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஸ்டோனோட. பட் 40 ருபீஸ் சொன்னாங்க, ஓவர் காஸ்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. பீச்சில் விளையாண்டு அப்படியே கழுத்து டிஷர்ட் எல்லாம் மண் அப்படியே தான் நாங்கள் வந்து சுற்றி பார்க்க வந்தாச்சு. சரி அப்படியே காய காய உதிர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த மைக் செட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இது 250 சொன்னாங்க, அப்படியே வந்து வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீச்செயின் ஷாப் இருந்துச்சு. இதில் வந்து நம்மளோட அரிசியில் வந்து நேம் எழுதி தருவாங்க, அப்புறம் கீச்செயின்லாம் நேம் எழுதி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு செட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு என் நேமும் ஹஸ்பண்ட் நேமும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எழுதிட்டு இருந்தோம்.
இந்த மாதிரி உட்டனில் இருக்குல்ல, உட்டன்லேயே உங்களுக்கு வந்து அதிலே வந்து எழுதி தருவாங்க பெனில் எழுதாமல். அது வந்து பார்த்திங்கன்னா 180 or 180 ஞாபகம் இல்லை அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சொன்னாங்க. இது கூட நம்மளுக்கு வந்து சில மாதங்கள் ஆனால் அழிந்துவிடும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழிஞ்சு போகாது. உட்டிலே வந்து உங்களுக்கு கட்டிங்கில் போட்டு தருவாங்க, நேம் எழுதி தருவாங்க. நாங்கள் வந்து இது கவனிக்கலை, ஃபைனலாக தான் கவனித்தோம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் எப்போயா வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் சிம்பிளாக பட்ஜெட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து முடிச்சாச்சு. இது வந்து ஒரு கீச்செயின் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees. நாங்கள் வந்து ரெண்டு வாங்கினோம், ஒன்றில் வந்து கிட்ஸ் நேம்ஸ் எழுதி வாங்கிக்கிட்டோம், இன்னொன்று வந்து எங்கள் நேம் எழுதி வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக பண்ணாங்க. நான் நினச்சேன் சிம்பிளாக வந்துட்டு அவங்க எழுதுறதுக்கே நம்ம அந்த மணி கொடுக்கலாம், தாராளமாக பண்ணலாம், செம்மையாக பண்ணாங்க. நான் ரெண்டு கீச்செயின் 50 rupeesக்கு கேட்டேன், பட் அவங்க சொன்னாங்க அது ஒர்த்தே ஆகாதுமா, ஒத்தே எங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு 5 rupees தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்கியாச்சு. எங்களோட கீச்செயின் வந்து ஆல்ரெடி நேம் எழுதி வாங்கியாச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நான் அது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அது காய வச்சுருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் கிட்ஸோட நேம் எழுதி அவங்க செலக்ட் பண்ணாங்க இந்த கீச்செயின் ரெண்டு பேரும். ஸோ அவங்க ரூமுக்கு வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். பிளான் எப்படி மாறுதுன்னு தெரில, ஓகேன்னு சொல்லிட்டுன்னா அவங்க ரெண்டு பேரோட நேமும் எழுதி அதில் வந்து அவங்க டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நினச்சேன் ஜஸ்ட்டு நேம் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு, செம்மையாக ஹேண்ட்ரைட்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸும் வந்து சூப்பராக அவங்களாவே வந்து போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலர் கலர் பென்னில் வந்து எழுதுகிறாங்க, இது எப்படி அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், யோசித்தேன். அப்புறம் ஒரு லைட்ரு மாதிரி எடுத்து அதை ஏதோ பண்ணாங்க, அந்த எழுத்தில் வந்து இப்படி காமிச்சாங்க. அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு நம்ம இது நெயில் பாலிஷ் மாதிரி தடவுமில்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒயிட் கலரில், அதை ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி காய விட்டாங்க. அவ்வளோதான், இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரெண்டு வாங்கினோம். உண்மையாகவே ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக 30 rupees வந்து ஒர்த்து தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று தான் வாங்கினேன், எங்களுக்குன்னு மட்டும்தான் வாங்கினேன். அப்புறம் கிட்ஸுக்குமே ஒன்று வாங்கி கொடுக்கலாம், அவங்க நல்லா பண்ணதை பார்த்துட்டு தான் இன்னொன்று வந்து நாங்கள் சரின்னு சொல்லிட்டு வாங்கினது. இந்த மாதிரி நம்ம ஷோ பீஸ்க்கு கூட வந்து வாங்கிக்கலாம், ஹார்ட்டின் போட்டு அந்த மாதிரிலாம் கூட நேம் எழுதி தராங்க. நிறைய மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுதுனது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று வந்து வாங்கினோம். இந்த மாதிரி உட்டனில் எழுதுனதும் அவங்க பண்ணித்தராங்க. ஐ லவ் யூ ஃப்ரம் மை ஹார்ட் அப்படின்ட்டு இருக்கு அது, அந்த லெட்டர்ஸ் அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரிலே நிறையா வச்சுருக்காங்க அந்த கலெக்ஷன்ஸ்லே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, சர்ச் வச்சு, அப்புறம் ஹிந்து சாமி வச்சு, அப்புறம் சங்கு, அந்த மாதிரி நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. அப்புறம் பாட்டில்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே ஆப்போசிட்டில் ஒரு லைட் மாதிரி இருக்குது பாருங்கள், அது சோலார் தான், சோலார் சிஸ்டமில் லைட் வெளிச்சத்தில் வைக்கும் போது ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி நேம் வச்சு தருவாங்க அதில், அதுவுமே யூனிக்காக இருந்துச்சு. அது வந்து 150 rupees சொன்னாங்க. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கீச்செயின் வாங்கிட்டு. இந்த மாதிரி நிறையா பாருங்கள் ஷாப் எல்லாம் இருக்குது, அது ஓரளவு உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிருக்கேன். 10 rupees அந்த மாதிரி ஷாப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் கலெக்ஷன்ஸ் உள்ளாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். அவ்வளோதான், நாங்கள் வந்து ஒரு 4-5 shop தான் போயிருப்போம். அப்புறம் வந்து கிளம்பிட்டோம், எங்களுக்கு பீச் என்டர்டைன்மெண்ட் வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் உங்களுக்கு வந்து ஓவராலாக காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ரௌடாக வந்து இருக்குது, எவ்வளோ ஷாப்லாம் வந்து என்னென்ன ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓவராலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 10 rupees, 20 rupees, 50 rupees இந்த ஷாப்லாம் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்குது, பட் மித்த ஷாப்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் மெழுகுவர்த்தி ஷாப்லாம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கிட்ட வந்து நெருங்கிட்டோம், சர்ச்சை வந்து இப்போ கிராஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொரு சர்ச்சுமே வந்து வருது, அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க போல இருக்குது, கட்டடம்லாம் கட்டி அப்படி தான் தெரியுது, ஏதோ சம்திங் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம சர்ச்சை விட்டு தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறோமா இல்லை வேறு எதுவும் பிளானா என்னன்னு தெரியல, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 12:30 அந்த டைமில் வந்திருப்போம்.
பட் நாங்கள் கிளம்பிட்டோம், ஒரு 1:30-2:00 கிளம்பிட்டோம். ஒரு மணி நேரம் கூட வந்து ஃபுல்லாக இல்லை, அதனால் வந்து இப்போ வேறு ஏதாவது பிளான் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா போகும்போதே வந்து நாங்கள் டிசைட் பண்ணிப்போம், ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது விலாக் இருந்துச்சுனாலும் அதையும் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய ஹோட்டல்ஸு, நிறைய ஷாப்பு எல்லாமே வந்து இருக்குது இந்த சைடு. அப்புறம் இன்னொரு சர்ச்சுன்னு சொன்னல, அது இந்த சைடு தான். இதுக்கு ஆப்போசிட்லேயுமே ஒரு சர்ச் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து அங்கே போகலை, ஏன்னா வந்து நாங்கள் டூ வீலரில் வந்ததுனால பார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போக முடியாது, ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போகலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இது தான் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.